அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நற்பவி 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 யோகி ராம் சூரத்குமார். செல்வ வளம் தரும் துவரம்பருப்பு தானம். நம்ம வாழ்க்கையில் நல்ல அபரிவிதமான செல்வத்தை அடையணும், பணம் எப்போவுமே நமக்கு வந்துகிட்டே இருக்கணும், வந்த பணம் தங்கணும், தேவையில்லாத விரைய செலவுகள் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம் எல்லாருமே. அப்போ அந்த மாதிரி நமக்கு ஒரு நல்ல வருமானம், நமக்கு வந்து ஒரு தொழில் பண்ணுறோம் அதுலேருந்து நல்ல ஒரு லாபம், அல்லது வேலைக்கு போயிட்டுருக்கோம் அதில் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும், அது போலவும் ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தினால நமக்கு ஒரு நிலம் வாங்குறதோ ஒரு வீடு வாங்குறதோ அல்லது ஒரு நல்ல காஸ்ட்லியான ஒரு பொருள் நமக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்குறதோ, இந்த மாதிரி ஏதாவது செல்வம் தொடர்பான ஒரு விஷயம் நமக்கு நல்லதாக நடக்கணும் அப்படின்னா நம்ம வந்து செவ்வாய்க்கிழமையில் துவரம்பருப்பு தானம், துவரம்பருப்பு தானம் கொடுக்கும் பொழுது துவரம்பருப்பு சிகப்பு நிற ஆடைகள், ஆணுக்கு கொடுக்கறதா இருந்தால் சிகப்பு சட்டை சிகப்பு வேஷ்டி, பெண்ணுக்குன்னா சிகப்பு புடவை சிகப்பு ஜாக்கெட், இந்த மாதிரி வச்சு இந்த துவரம்பருப்பையும் வச்சு ஒரு செம்பருத்தி பூ வச்சு செவ்வாய் ஹோரையில் செவ்வாய்க்கிழமையில் காலையில் 6:00 to 7:00 அல்லது மதியம் 1:00 to 2:00 அந்த ரெண்டு டைமுக்குள்ளே தானம் கொடுக்கணும். வாரம் ஒரு முறை ஒருத்தருக்கு 9 வாரங்கள் இது கொடுக்கணும். இது வந்து மீளாத கடன், மீளாத பிரச்சனைகள், தடைபட்ட திருமணங்கள், இந்த மாதிரி எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு சிறப்பான பரிகாரம். அதனால் செவ்வாய்க்கிழமையில் இது போல் துவரம்பருப்பு செம்பருத்திப்பு செவ்வாடை தானம் கொடுக்கறது, 9 வாரங்கள் தொடர்ந்து கொடுக்கறது மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. செய்துட்டு இந்த தானத்தை கொடுத்துட்டு முருகன் வழிபாடு, 6 நெய்தீபங்கள் கோவிலில் போய், கொடிமரம் உள்ள கோவிலில் முருகன் கோவிலுக்கு போயிட்டு தீபமேற்றி வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் காண முடியும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நன்றி. வாழ்த்துக்கள். நற்பவி.